ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய வந்து திங்ஸை வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் இந்த வளவு ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த இந்த யானைப்பட்டம் வந்து எங்கே விற்கலாம் அப்படின்னு யோசிச்சோன்னே, இந்த ஹாலில் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், வச்சா விசிபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் வந்து ஹூக்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணி இங்கே நம்ம வந்து மாட்டிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ். நம்ம எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக கூடிய ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வாங்கிட்டு வருவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல வந்து கலெக்ஷனாக வச்சுருக்கேன். அண்ட் ரைட் சைடில் வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்து ஸ்பெஷலைஸ்டு மேக்னெட்ஸ் வைப்பேன். லெஃப்ட் சைடில் வந்து சுவாமி மேக்னெட்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு மேக்னெட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறப்போ அங்கே வந்து அந்த ஊரோட ஸ்பெஷலைஸ்டு மேக்னெட்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு ஆசை. நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணணும், ஸோ நிறைய பார்க்கணும். நம்ம நிறைய காசு சேர்த்து வச்சு நிறைய நகை வாங்குறது இந்த மாதிரி இருக்கிறதும் ஒரு சேவிங்ஸ் தான். பட் நிறைய வந்து ட்ராவல் பண்ணி நிறைய மெமரிஸை சேவ் பண்ணுறதும் ஒரு சேவிங்ஸ் தான். ஸோ எனக்கு நிறைய மெமரிஸை சேவ் பண்ணணும் அப்படின்னு ஆசை. உங்களுக்கும் ட்ராவலிங் பிடிக்குமா? ஸோ எனக்கு நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏன்னா வந்து ட்ராவலிங் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கும். ஸோ பார்க்கலாம், நம்மளால் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியும், எத்தனை வந்து பிளேசஸ் ட்ராவல் பண்ண முடியும்னு தெரியல. பட் கண்டிப்பாக ட்ராவலிங் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ இப்போ அழகாக வந்து இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம். இந்த மான் ரொம்ப அழகாக இருக்குல்ல, அதை ரேவன் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துருக்கக்கூடிய அந்த மேக்னெட் பார்த்திங்கன்னா கூர்க்கு போயிருந்தோம். அங்கே வந்து புத்தா டெம்பிள், கோல்டன் டெம்பிளில் வாங்கிட்டு வந்தோம். அடுத்தது மூணாரில் வாங்கின மேக்னெட் இது. அடுத்து கேரளா, அது வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் கேரளா போயிருந்தோம். அண்ட் இருந்து இப்போ ஊட்டிக்கு போயிட்டு வந்து வாங்கிட்ட மேக்னெட் இது. அப்புறம் வந்து மைசூர் பேலஸ் பார்த்தோம்ல, அங்கே அந்த மேக்னெட் வாங்கிட்டு வந்தது. இதெல்லாமே வந்து நமக்கு வந்து விவான் ரேவந்தர் வந்து ஒருத்தங்க செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல சும்மா ஒரு செட்டப் மாதிரி, ஒரு பேக்ரவுண்ட் செட்டப் மாதிரி பண்ண போகிறேன். நான் ராஷ் குக்கர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த கட்லரி செட் இருக்கு இல்லையா, அது அப்படியே வந்து இங்கே ஹேங் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ பண்ணுறப்ப பேக்ரவுண்டாக இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் நிறைய நியூ பார்ன் மாம்ஸ் இருப்பாங்க. ஸ்வாடல் பற்றி நிறைய பேருக்கு தெரியும், பட் தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ இது. இந்த மாதிரி காட்டன் துணி, இது பார்த்திங்கன்னா 100% முஸ்லின் காட்டன் துணிங்க. இந்த துணி பார்த்திங்கன்னா லவ்லப் பிராண்ட்லேருந்து தான் வாங்கினது. ஸோ இது வந்து 100% அப்சர்ப் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல், பிரீத்தபிள் மெட்டீரியல். நீங்கள் வாஷ் பண்ண ரொம்ப சாஃப்டாக மாறக்கூடிய ஒரு மெட்டீரியல் இது. அண்ட் இதை வச்சு நம்ம வந்து ஸ்வாடல் பண்ணுறப்போ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வயிற்றில் எப்படி இருந்தாங்களோ, ஸோ நம்மளை அந்த வார்மில் இருக்கிற அந்த ஃபீல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்வாடல் பண்ணுறது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. இனிஷியல் ஸ்டேஜில் இந்த மாதிரி ஸ்வாடல் பண்ணி தூங்க வைக்கிறப்போ நல்லா தூக்கம் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயம் இல்லாமல், அந்த கையெல்லாம் அப்படி உதறி உதறி பயப்படுவாங்க அதெல்லாம் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக நல்லா வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் தூங்குவாங்க, மெயினாக அதுக்கு தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிறந்த நியூபார்ன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த வயிற்றில் இந்த நம்ம வார்மில் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கும் இந்த ஸ்வாடல் அப்படின்றது. ரேவந்த் வந்து பிரீட்டமாக பிறந்தப்போ அவனை ஸ்வாடல் பண்ணி 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 வச்சுருப்பேன், நல்லா தூங்குவான். தூக்கத்தை தான் குழந்தைங்க வளருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்வாடல் அப்படின்றது. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா லவ்லப் பிராண்டில் அவைலபிளாக இருக்குது, லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரேவந்துக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ அதனால் அவனுக்கு நிறைய வந்து ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அண்ட் சீசன் முடியும் போது மாம்பழம் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். எப்போவுமே என் சீசனில் பார்த்திங்கன்னா ரொமானி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ மாம்பழம் ரேட்லி ரொமானி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இந்த மாதிரி குட்டி ஹேண்ட் கர்ச்சீஃப்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கு, ஹேண்ட் டவல்ஸ் மாதிரி. ரேவந்துக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு கொடுக்கறதுக்கு ஈச் 40 rupees அப்படின்னாங்க. அண்ட் இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து விமானுக்காக வாங்கிட்டு வந்தேன், அனிமல்ஸ் அப்படின்னு போட்டு. அவன் நிறைய அனிமல்ஸ் பார்க்குறப்ப எக்ஸைட் ஆகிறோம். ஸோ இதில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் போட்ட மாதிரி இருக்கும், கீழே நேம்ஸ் இருக்கும். இது குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ப்ளேஸ் மேஜர் ரோல் இன் பேபிஸ் டெவலப்மெண்ட் சொல்லலாம். ஸோ நிறைய ஃப்ளாஷ் கார்ட்ஸை வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அனிமல்ஸ் அதே மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் இப்போ தேவை கிடையாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து நம்ம ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மூலிமா வந்து அவங்களுக்கு சொல்கிறப்போ நல்லா மெமரைஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் எல்லா விதமான அனிமல்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம விமானுக்கு இது எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், எப்படி அவன் ரியாக்ட் பண்ணுறான்னு நான் நெக்ஸ்ட் ப்ளாக் ஷேர் பண்ணுறேன். அவனுக்கு பிடிச்ச அனிமல் பார்த்திங்கன்னா பவ் பவ். அப்புறம் பார்த்திங்கன்னா ரேவந்துக்கு வந்து ஸ்கூலில் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவன் ஒரு ஃப்ரூட் பவுலும் அதே மாதிரி வந்து பேரட்டும் ட்ரா பண்ணியிருக்கான். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது எப்படி இருக்கிற மாதிரி நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் ஸ்கூலில் வந்து அவன் தான் வந்து ஆர்ட் அந்தோட கிளாஸ்க்கு வந்து இன்சார்ஜாக இருக்கான், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான்.
ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தப்போ கண்டிப்பாக பிரெட் வந்து இருக்கும், ஏன்னா வந்து சாண்ட்விச் ரொம்ப பிடிக்கும் வந்துக்கு. அது ஸ்கூல் டைமில் காலையில் சாண்ட்விச்சில் பண்ணி கொடுத்தா சாப்பிட்டு அழகாக கிளம்பிடுவான். அதுக்காக பார்த்திங்கன்னா சாண்ட்விச் பிரெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த பிரெட் பாக்ஸ் வந்து எப்போவோ வாங்கினது, இப்போ வீடு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறப்போ எடுத்து வச்சுருந்தேன். நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து நம்மளுக்கு பிரெட்டெல்லாம் ஹார்ட் ஆகாமல் நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்கனைசர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நீட்டாக வச்சுக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம வந்து அஞ்சரை பெட்டி வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா ராஷ் குக்வாஸ்லேருந்து, ஸோ அதை வந்து இப்போ ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்லா வெயிட்டாக எவ்வளோ ஸ்லீக்காக இருக்குது பார்க்குறதுக்கு, செம்ம வெயிட்டாக நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து அவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படின்றதுனால பார்த்து பார்த்து ஒன்றுமே கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஒரு ஒரு கப்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா வந்து வெயிட்டாக இருக்குது நம்மளுக்கு. சிலதையும் தொடச்சிட்டு நம்ம இதில் இப்போ ரீஃபில் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி அஞ்சரை பெட்டிலாம் ரீஃபில் பண்ணுறப்போ அதில் வந்து ஒரு 5 ரூபாய் காயினோ இல்லை பார்த்திங்கன்னா ஒரு 5 1 ரூபாய் காயினோ இந்த மாதிரி அந்த அஞ்சரை பெட்டி ஸ்டைலில் வந்து போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும், நல்லா வந்து பணம் வரும் அப்படின்றாங்க. பட் அது எனக்கு உண்மையானு தெரியல. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் பாட்டி சொல்லுவாங்க காயின்ஸ் போட்டு வேமா அஞ்சனை பெட்டியில் அப்படின்வாங்க. ஸோ அது பார்க்கலாம், நான் இதுவரை அதை ஃபாலோ பண்ணதில்லை, பட் பார்க்கலாம் எப்படின்னு தெரியல எனக்கு. அண்ட் இதில் வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம், முழுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, கடுகு, அப்புறம் சீரகம், மிளகு, அப்புறம் மஞ்சள் தூள், இதெல்லாம் நான் வந்து போட்டு வைப்பேன். பருப்பெல்லாம் வந்து போட்டு வச்சுட்டோம். மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா கால்வாசி மட்டும்தான் நான் ரொப்பி வைக்கிறேங்க, ஏன்னா நம்ம வந்து மஞ்சள் பெட்டி எடுக்கிறப்போ கொஞ்சமாக இருந்ததுன்னா ரொம்ப வந்து சைட்லெலாம் சிந்தாது, அதனால தான். சில டைம் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரீஃபில் பண்ணிவிட்டு ஸ்பூன் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் எனக்கு இன்னொரு பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் பேர் வந்து அதில் இருக்குது. ஸோ காலங்காலத்துக்கும் அப்படியே இருக்கும், நாளைக்கு ஏன் பசங்க அவங்களோட பசங்க அவங்களோட பசங்க எல்லாருக்குமே கூட கொடுக்கறதுக்கும் மெமரைஸ்டாக இருக்கும் இல்லையா. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஆயில் கேன் மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது சிலிக்கானில் செஞ்சுருக்காங்க பிரிசல்ஸ், அந்த ப்ரெஷஸ்லாம் பார்த்திங்கன்னா சிலிக்கான் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதில்ல லாஸ்ட் டைமே நான் இது பார்த்தப்போ ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்க, அது ரொம்ப அழுக்காக இருந்ததுல வாங்கலை. ஸோ இப்போ வந்து இது வாங்கிட்டு வந்திருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 79 ரூபீஸ் வருதுங்க. அண்ட் இதில் ஆயில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எண்ணெய்லாம் தேய்ச்சி தேய்ச்சி தோசை இந்த கல்லுக்கு சுடுறதுக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக்கிங் பண்ணுறப்போ மேலே வந்து ஆயில் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டில் பார்த்துருந்தேன், அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மெயினாக வந்து இரும்பு தோசைக்கல்லுக்கு வந்து தேய்ச்சி தேய்ச்சி தோசை போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ பார்க்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரேவந்த் வந்து ஒரு பல்லி வாங்கிட்டு வந்தான் இல்லையா, அது பாருங்கள் தூக்கி தூக்கி மேலே போட்டு போட்டு விளையாடுறேன், எனக்கு ஒரு மாதிரி அருவறுப்பாக இருக்குது. எவ்வளோ சொன்னாலும் ஸ்டாப் பண்ண மாட்டேன்ட்டான், பட் அப்போ தான் நான் முடிவு பண்ணேன் நம்ம வந்து பயப்பட அது வந்து அவன் ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கிறான். ஸோ அதனால் பயப்படாமல் அதை கையில் தூக்கணும்னு சொல்லி மனசில் தைரியத்தை கொண்டு வந்து தானே தூக்கி கையில் வச்சு நல்லா வந்து அதை ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பார்த்து இனிமேல் பயமே படக்கூடாது அப்படின்னு அதுக்கப்புறம் என் மேலே தூக்கி போடுறது நிப்பாட்டேன் பாருங்கள். ஸோ அப்புறம் நான் பேக்கிங் கிளாஸ்க்கு போயிட்டுருக்கேன் இல்லையா, அதுக்கு வந்து தியரிக்கு வந்து ஒரு நோட் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு டைரி மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு, நம்ம இதை அப்படியே வச்சுக்க போகிறோம் அப்படின்றதால பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வாங்கி வச்சுக்கலாம். நம்ம ஒன்று ரெசிபீஸ்லாம் எழுத போகிறோம், ஸோ அது காலங்காலத்துக்கும் நம்ம கூடவே இருக்க போகிற ஒரு புக் அப்படின்றதால கொஞ்சம் நல்லா வந்து நான் ஸ்ட்ராங்காக மேலே வந்து அந்த லெதர் கேஸ் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். எந்த நோட் புக் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு என் பேர் எழுதுகிறப்போ ஒரு தனி சந்தோஷம் வரும் பாருங்கள். அது ஒரு டைமும் நம்ம அந்த நோட்லேயோ இல்லை டைரியிலோ எழுதுகிறப்போ அப்புறம் ஸோ ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ரிக்வெஸ்டட் விஷயம் என்ன அப்படின்னா விவான் குட்டியோட பர்த்டே ஆல்பம் காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க, அது கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. பட் வந்த உடனே பார்த்திங்கன்னா உங்களோட ஷேர் பண்ணுறேன், ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க, செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது எங்களுக்கு. ஃபஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா அந்த மேலே அந்த கவர்லேயே வந்து விவான் குட்டியோட ஃபோட்டோ வந்து எம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் வந்து அவனோட நேமும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பர்த்டே டேட்டும் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்டீலில் வந்து ஒரு சின்ன பிளேட் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அண்ட் ஒரு ஒரு பிக்சரோட ஒரு ஒரு பேஜோட குவாலிட்டியுமே வந்து சூப்பராக இருந்துருங்க, கிளிட்டர் ஃபினிஷ் இருந்தது, அதுலேயே நிறைய டெக்ஸ்சர் வேரியன்ட்ஸ் காமிச்சிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிளிட்டராக வந்து சில பிக்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேட் பண்ணி சில பிக்சர்ஸ் எம்போஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் த்ரூ அவுட் பாருங்கள், நான் மியூசிக் ப்ளே பண்ணுறேன், பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சவங்க தான்,
நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க, க்ளோஸ் டு மை ஹார்ட் இருந்தவங்கள நான் இன்வைட் பண்ணியிருந்தேன், எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த பர்த்டே ஈவெண்ட் அப்படின்றது. அதே மாதிரி இந்த ஆல்பமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்குறதுக்கு, அவ்வளோ கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எண்ணில் வந்து யார் பண்ணாங்கன்றதையும் நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோட ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கும் ஆல்பம்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் கணேஷை காண்டாக்ட் பண்ணணும், அது வந்து அவரோட நம்பர் வந்து நான் எண்டில் வந்து உங்களுக்கு காட்டுவேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்களே கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆல்பம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்பருக்கு பாருங்கள். இன்னும் நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பாய்.